இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா வார்ம் அப் ரொட்டீன். வார்ம் அப்னா என்ன அப்படின்னா, இது ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க மட்டும் தான் வார்ம் அப் பண்ணணும், இல்ல நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். உங்களோட ஹெட் டு டோ என்னெல்லாம் மசில்ஸ் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம், என்னெல்லாம் மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணலாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க வார்ம் அப் பண்ணும் போது உங்களோட மசில்ஸ்ல இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா நீங்க வார்ம் அப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் நல்லா எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். நீங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ண போறீங்க இல்லையா, நீங்க கீழே இருந்து எந்திரிச்சு நிக்க போறீங்கனாலுமே அந்த எஃபிஷியன்சி நல்லா இம்ப்ரூவ்டா இருக்கும். அண்ட் உங்களோட ஜாயிண்டோட ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களோட கையை நல்லா வந்து சைடில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு கை வந்து உங்கள் காதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணி உங்கள் தலையை வந்து சைடில் ட்ராப் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அவளை நல்லா புல் பண்ணும் போது உங்களோட நெக்கில் இருக்கிற ஒரு மசில் நல்லாவே ஸ்ட்ரெச் தெரியும். ஸோ இதை அப்படியே ஒரு 10-15 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணும் போது உங்கள் பாடியை சைடில் வந்து பெண்ட் பண்ணாமல் உங்களோட நெக் மசில்ஸ் கிட்ட மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அண்ட் ரிலாக்ஸ். இதே மாதிரி நம்ம இன்னொரு சைட்லையும் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு கை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு கை உங்களோட காதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணி உங்கள் ஹெட்டை நல்லா டில்ட் பண்ண போகிறீங்க அண்ட் ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராஸ் பாடி ஸ்ட்ரெச், அதாவது உங்களோட ஆர்ம் மசில்ஸை தான் நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ஒரு கை மட்டும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கிராஸ் பண்ணிக்கோங்க டுவர்ட்ஸ் யர் செஸ்ட். அண்ட் இந்த எல்போவை நம்மளோட இன்னொரு கை எல்போவால் நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக எல்போ டு எல்போ லாக் பண்ணி உங்களோட எல்போவோட சப்போர்ட்டை வச்சு நீங்கள் நல்லா புல் பண்ண போகிறீங்க டுவர்ட்ஸ் யர் செஸ்ட். ஓகே, இந்த மாதிரி புல் பண்ணிவிட்டு உங்களோட தலையை வந்து ஆப்போசிட் சைடில் டேர்ன் பண்ணி ஹோல்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இது பண்ணும் போது இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெச் தெரியும். ஓகே, ஒரு 10-15 seconds ஹோல்ட் அண்ட் ரிலாக்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடோ பண்ண போகிறோம். ஸோ ஒரு கை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, எல்போ அண்ட் எல்போ லாக் பண்ணிவிட்டு புல் இட் க்ளோஸ் டு வச்ச செஸ்ட். அதுக்கப்புறம் உங்கள் தலையை திருப்பிக்கோங்க. அண்ட் ரிலாக்ஸ். ஸோ அடுத்தது நம்மளோட ட்ரைசப் ஸ்ட்ரெச் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு கை மட்டும் நல்லா பேக்கில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட கை வந்து பின்னாடி ஷோல்டரில் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. இன்னொரு கை வந்து உங்களோட எல்போ கிட்ட ஹோல்ட் பண்ணிவிட்டு பேக்கில் நல்லா புல் பண்ணி ஹோல்ட் பண்ண போகிறீங்க. ஒரு 10-15 seconds ஹோல்ட் பண்ணும் போது உங்களோட இந்த மசிலில் வந்து ஸ்ட்ரெச் நல்லா தெரியும். அண்ட் ரிலாக்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட எல்போவை ஹோல்ட் பண்ணி புல் இட் பேக். அண்ட் ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இதோட ஆப்போசிட் தான். நம்மளோட அப்பர் பேக் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரியே நம்மளோட செஸ்ட் மசில்ஸை நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குமே உங்களோட கையை லாக் பண்ணிவிட்டு உங்கள் தலைக்கு மேலே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஆப்போசிட் ஆக்ஷன் பண்ணிவிட்டு அண்ட் தென் ப்ரிங் யர் செஸ்ட் ஃபார்வர்ட். அண்ட் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ உங்களோட ஸ்பைனை ஆர்ச் பண்ணி மேலே சீலிங்கை பாருங்கள். அட் த சேம் டைம் உங்கள் ரெண்டு கையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஹோல்ட் பண்ணும். அண்ட் ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஹிப் ஜாயிண்ட்டுக்குண்டான ஒரு மொபிலிட்டி ஒர்க் அவுட் தான். ஸோ இதில் நீங்கள் ஒரு சைட் டேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா ஒரு வால் சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களோட காலை வந்து நல்லா ஸ்விங் பண்ண போகிறீங்க அப் அண்ட் டவுன். ஓகே, ஒரு 10-15 reps நீங்கள் நல்லா ஸ்விங் பண்ணிவிட்டு இன்னொரு காலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிலாக்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் பண்ண போகிறோம். ஓகே, ஹோல்ட் அண்ட் ஸ்விங். அண்ட் ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட லோவர் பேக் தான் நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளோட ரெண்டு காலுமே வந்து ஷோல்டர் வெட் அப்பார்ட் வச்சுட்டு உங்களோட கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி உங்களோட பட்டை வந்து பேக்கில் புஷ் பண்ணி ஃபார்வர்டாக பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இது மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரெண்டு நீயும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இது பண்ணும் போது உங்களோட ஹேம்ஸ்ட்ரிங்ஸ்லேருந்து லோவர் பேக் வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெச் தெரியும். ஹோல்ட் ஃபார் 10-15 seconds அண்ட் ரிலாக்ஸ் ஸ்லோலி. உங்களோட கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். உங்கள் பட்டை நல்லா பேக்கில் புஷ் பண்ணிவிட்டு உங்கள் ரெண்டு நீயும் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு லாஸ்ட்டாக தான் உங்கள் தலையை நீங்கள் கீழே ட்ராப் பண்ண போகிறீங்க அண்ட் ரிலாக்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட காஃப் அண்ட் நம்மளோட பேக் தைஸை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு கால் மட்டும் பேக்கில் வச்சுக்கோங்க, இன்னொரு கால் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற கால் மட்டும் நீங்கள் வந்து டோவை நல்லா ரேஸ் பண்ணி ஹீல் மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பேக்கில் இருக்கிற கால் முட்டி வந்து பெண்ட் பண்ணி ஃபார்வர்டாக புஷ் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்லோவாக. ஸோ எப்போவுமே பின்னாடி இருக்கிற காலோட முட்டியை மட்டும் பெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் இருக்கிற கால் வந்து எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். அண்ட் புஷ் யுவர் பட் பேக்வர்ட்ஸ். ஸோ இது மாதிரி பண்ணும் போது உங்களோட காஃப்லேயும் அண்ட் பேக் தைஸ்லேயுமே ஸ்ட்ரெச் தெரியும். அண்ட் ரிலாக்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு காலும் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒரு கால் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க, இன்னொரு கால் பேக்கில் வச்சுட்டு உங்களோட காலை மேலே லிஃப்ட் பண்ணி அண்ட் பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எந்த ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட ஹிப் மசிலை தான் நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குமே நீங்கள் ஒரு கால் மட்டும் ஃபார்வர்டாக வச்சுக்கோங்க, இன்னொரு காலோட முட்டியை வந்து நீங்கள் பெண்ட் பண்ணி கீழே வைக்க போகிறீங்க. ஸோ ஸ்லோவாக இந்த நீயை வந்து நல்லா பெண்ட் பண்ணி ஃபார்வர்டாக ஹோல்ட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெச் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி மூமெண்ட் பண்ணும் போது உங்களோட ஆப்போசிட் காலோட ஹிப்பில் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெச் தெரியும். ஸோ இன்னும் நல்லா இன்டென்ஸாக தெரியணும் அப்படின்னா உங்கள் ரெண்டு கையுமே கீழே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பேக்கில் இருக்கிற கால் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் நீட்டிக்கணும். ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட். அண்ட் ரிலாக்ஸ். ஸோ இப்போ பார்த்து இந்த வார்ம் அப் ரொட்டீன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா முக்கியமாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்க வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒர்க் அவுட் இந்த வார்ம் அப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வீட்டில் இருக்கிறவங்களும் வீக்லி 3 days இது ஃபுல் பாடி ஒர்க் அவுட் வந்து கண்டிப்பாக செய்யலாம். ஸோ இதே மாதிரி ஜிம்கான செக்மெண்ட்டில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் கெட் ஃபிட் வித் சுமையா. Be a salute.